अनुसरण मुल्लैत्तीवु कल्वि वलियत्तिनुडैय आशयगळाल नडत्तप्पडुगिरदु அனுசரணையில் உங்களை வணக்கம் எங்களுடைய ஈ கல்வி நிறுவனத்தினுடைய அனுசரணையுடன் முல்லை கல்வி வலயம் நடத்துகின்ற சூம் கற்றல் காப்பதா உயர்தர மாணவர்களுக்குரிய இந்த கல்வி செயற்பாட்டிலே ஆசிரியரை வழங்கி சென்ற எங்களுடைய தமிழ்நாடு உயர்கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய மதியலான் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே இன்றைய வகுப்பிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் மற்றும் 290க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த முல்லை வலயம் சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே இன்று இருக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் அவசரமான இந்த கற்றல் செயற்பாடுகளிலே ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதற்கு அமைவாக எங்களுடைய இந்த கற்றல் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த கல்வியினுடைய அனுசரணை நடக்க முதலாவது வகுப்பை நான் நடவடிக்கை அடைந்து உங்களிடம் நான் நெய்யாகவே எடுத்துக்கு வரேன் இன்று நாங்கள் பார்க்கின்ற விடயமானது பிள்ளை அது தற்கால விதைகள் சொல்லப்படுகின்ற பகுதியிலே அமைந்து காணப்படுகின்ற ஒரு அதாவது கிழக்கிழங்கியை சேர்ந்த ஏ எம் என்பவருடைய எல்லாம் கவிதையை இருக்கின்றோம் உங்களுடன் நான் தற்கால கவிதை தொடர்பான வகுப்புகளிலே அந்த வகுப்புகளிலே நான் இணைந்திருக்கிறேன் அங்கேயும் இந்த பாடப்பிறப்பிற்கான அறிமுகங்களை நான் உங்களுடன் கதைத்திருக்கின்றேன் இருந்தால் ஒரு நிமிஷம் உங்களுடன் அதை பற்றியும் விளையாடிவிட்டு பாடப்பிறப்பை நாங்கள் கற்பதனூடாக எங்களுக்குரிய புதியொன்று வினாத்தாளிலே நாங்கள் 16 புள்ளிகளை ஓம் சார் சரியா அது இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த கவிதை பிறப்பானது அதாவது
இல்லாமதே என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதையினுடைய பாடப்பரப்பா இருக்கிறது. அதற்கு முன்னம் இந்த பாட ஆசிரியர் பற்றிய ஒரு சில அறிமுகங்களை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதில் ஏற்கனவே கற்ற மாணவர்களும் இருப்பீர்கள். கற்றவர்களுக்கு இது ஒரு மீட்டலாக அமையும், ஏனையவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் என நம்பிக்கொண்டு, எங்களுடைய இலங்கை நாட்டைச் சேர்ந்த கிழக்கிலங்கையினுடைய அம்பாறை மாவட்டத்திலே அமைந்து காணப்படுகின்ற சாய்ந்தமருதூர் என்று சொல்லப்படுகின்ற இடத்தினை பிறப்பிடமாக கொண்டு விளங்குகின்ற ஏஎம் அபூபக்கர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அறிஞராக இலங்கை வரலாற்றிலே திகழ்கின்றார். அதற்குரிய அடிப்படை காரணம், அவர் ஆங்கிலம், அரபு, சிங்களம் ஆகிய மூன்று மொழிகளிலுமே சிறந்த மொழி புலமையுடன் காணப்படுவதே ஆகும். அது மட்டுமல்லாமல் இவருடைய அந்த வானொலி பொறிமுறைகளினுடைய அனுபவங்களின் ஊடாகவும் அவருடைய ஹோமியோபதி என்று சொல்லப்படுகிற வைத்தியத்திலே இவர் மிக பாண்டித்யம் பெற்றவராக இருக்கின்றார். இவர் இவ்வாறு வேறு துறைகளிலே செல்வாக்கு பெற்றிருந்தாலும் கூட இந்த தமிழ் புலத்திலும் தன்னுடைய ஆளுமைகளை வெளிக்காட்டிய ஒருவராக காணப்படுகின்றார். இவருடைய அதாவது விளையிலே அத கட்டுரை, கவிதை, சிறுகதை, பேச்சு, விமர்சனம் என்று சொல்லப்படுகின்ற ஆளுமை பண்புகள் கொண்டவராக இவர் இங்கே திகழ்வது காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இவர் அந்த ஏழைகளினுடைய அதாவது தொழிலாளர்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை வெளிக்கொணராக இந்த கவிதையினை இங்கே நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த ஆசிரியர் பற்றிய அறிமுகத்துடன் இந்த கவிதைக்குள்ளே நாங்கள் உள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கவிதையில இருக்கிற தலைப்பு, அந்த தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், எல்லாம் உமதே அப்படின் எல்லாம் என்று சொல்லப்படுறது, எல்லாமே உமதே என்று சொல்லப்படுகின்ற அதாவது முன்னிலைக்குரிய ஒரு சொல்லாக காணப்படுகிறது. இங்கே இந்த உமதே என்று சொல்லப்படுவதனூடாக இங்கே குறிப்பிட்டு காட்டப்படுபவர்கள் யார் என்றால் உண்மையிலேயே தொழிலாளர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது இந்த உலகத்திற்கு அனைத்து விதமான உற்பத்திகளையும் அனைத்து விதமான அபிவிருத்திகளையும் மேற்கொள்ளுகின்ற அடிப்படைவாதிகளாக காணப்படுபவர்கள் தொழிலாளிகள். ஆகவே இந்த உலகமே உங்களுடையதுதான் என்கின்ற எண்ணப்பாங்கினை அடிப்படையாக கொண்டே அந்த தலைப்பு அமைந்திருப்பதை நீங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. ஆகவே இந்த கவிதையிலே நாங்கள் பார்க்கின்ற வகையில பிள்ளையில் ஒவ்வொரு கவிதை வரிகளுமே அந்த தொழிலாளர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதாக தான் இது அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த கவிதையை நாங்கள் பார்க்கின்ற வகையில இரண்டு விதமான மைய கருத்துக்களை தன்னகத்தை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, பணக்கார முதலாளிகள் தொழிலாளர் வர்க்கத்தினரை உழைப்பை எவ்வாறு சுரண்டி வாழ்கிறார்கள் என்பதையும், அந்த உழைப்பை சுரண்டி வாழுகின்ற முதலாளி வர்க்கத்தினருடைய வாழ்வியல் அம்சங்கள், அதாவது அந்த முதலாளி வர்க்கத்தினருடைய அவர்களுடைய செயற்பாட்டுக்கு எதிராக எங்களுடைய தொழிலாளர்கள் எவ்வாறான கிளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான ஒரு 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 போராட்டத்தை நடத்தி கொள்ள வேண்டும், அந்த போராட்டத்தின் ஊடாக எங்களுக்கான தனித்துவமான உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற உணர்வை ஊட்டுகின்ற கவிதையாகும் இந்த கவிதையின். மாணவர்களே, நான் வலியுறுத்துகின்றேன், இந்த கவிதை பாதையானது இரண்டு பெரும் பகுதிகளாக நாங்கள் நோக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒன்று, இந்த கவிதையில வந்து அதாவது முதலாளி வர்க்கத்தினர் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்கின்ற விடயங்களை எடுத்துக்காட்டி, அதன் மூலம் அங்கே அந்த தொழிலாளர்களுக்கு அவர் இடு கட்டளையாக, அதாவது இந்த முதலாளி வர்க்கத்தினர் அவர்களுடைய அடித்தனத்தில் இருந்து நாங்கள் விடுதலையடைய வேண்டும், எங்களுக்கான உரிமைகளை, எங்களுக்கான அடிப்படை தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இருக்கின்றோம், ஆகவே எங்களுக்கு இவ்வாறான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கூற்றொன்று ஞாபகத்துக்கு வருகிறது. எங்களுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் குறிப்பிடுகையில் சொல்லுவார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். அதாவது உலகத்துல வாழ்ந்த உணவு,
அடிப்படை தேவைகளில் இருக்கின்ற உணவான எல்லாருக்கும் பகிரப்பட வேண்டும். தனி ஒருவருக்கு உணர்வில் உணவில்லையே இந்த ஜகத்தினை நாம் அழித்திடுவோம் என்று சொல்லி மிக தங்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடையிலே அவர் அந்த தன்னுடைய கவி வருகைகளை மிக அழமாக ஆகவே நாங்கள் இந்த கவிதைகளுக்குள்ள மெதுவாக இறங்கி போவோம் பிள்ளைகள். முதலாவதாக நாங்கள் பார்க்கின்ற வழியில இது கவிதைகளாக கவிதைகள் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக இருக்கின்ற கவிதை பிறப்பினை பார்க்கின்ற வழியில் இங்க நீங்க பார்த்து கொள்ளலாம். அதாவது பாருங்க, எல்லாம் உமதே உழுது வாழ்வோன் உணவின்றி உடலம் சோர்ந்து துடிக்கின்றான். உழுது வாழ்வோன் உணவின்றி உடலம் சோதிக்கின்றான். அழுது வடிந்த கண்ணீரை அருந்தி நெஞ்சம் கவல்கின்றான். அங்கே பாருங்க பிள்ளைகள், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், கவல்கின்றான். அதை பற்றிய விளக்கம் நான் சொல்லுகிறேன். கொழுத்த செல்வன், பாருங்க பிள்ளைகள், கொழுத்த செல்வன் உழைப்பவனின் குருதி குடித்து மகிழ்கின்றான். கொழுத்த செல்வன் உழைப்பவனின் குருதி குடித்து மகிழ்கின்றான். பழுத்த அவனின் பெருவயிறு பானையாக சிரிக்கிறது. பழுத்த அவனின் பெருவயிறு பானையாக சிரிக்கிறது. அப்ப இங்கே அந்த முதலாளி வர்க்கத்தினருடைய சுரண்டல் என்கின்ற மைய கருவுக்கு அமைவாக இந்த முதல் பாடல் அமைந்திருக்கிறது. நாங்க பார்க்கலாம். உழுது வாழ்வோம் இங்கே விவசாயிகள் பற்றிய விடயங்களை எடுத்துக்கிறார். உண்மையிலே பாத்தீங்களா, வயல் நிலத்திலே உழுது கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கின்ற அவன் ஒழுங்காக ஒருவேளை உணவின்றி எவ்வளவு தூரம் உடல் சோர்ந்து துடிக்கின்றான் என்ற செய்தியை இங்கே எடுத்துக்காட்டப்படுகிறது. தன்னுடைய துன்பங்களை எண்ணி எண்ணி அழுது கண்ணீர் வடித்து அந்த கண்ணீரை அருந்தியே அவன் நெஞ்சமெல்லாம் அந்த நெஞ்சம் வந்து கவல்கின்றான். துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். கவல்கள் துன்பம் அனுபவித்தல், துன்பப்படுதல், வேதனை அடைதல். ஆனால் அங்கால பாருங்க காட்டப்படுகிறது, இந்த முதலாளி வர்க்கத்தினுடைய செயற்பாடு காட்டப்படுகிறது. கொழுத்த செல்வன் உழைப்பவனின், இந்த கொழுத்த பாருங்க நல்ல சொல்லு, கொழுத்த, அதான் கொழுத்தன்றது என்னன்னு சொன்னால் நன்றாக பாருங்க, எங்கட வீடு வழியே வேலை வெட்டி இல்லாம இருந்து நல்லபடியா சாப்பிட்டு கொண்டிருந்தா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயினோம் என்று சொல்லி எங்கட ஆக்கள் கதைக்கிற ஒரு பழமை இருக்கிறது. அதாவது உடல் கொழுத்து போறது. பாருங்க, கொழுத்த செல்வன் உழைப்பவனின் பணத்தால வருமானத்தால அனைத்து விதமான வளங்களாலையும் கொழுத்து போகின்ற செல்வன் என்ன செய்யறான் என்று சொன்ன பிள்ளைகள், அதாவது உழைப்பவனினுடைய குருதி குடித்து மகிழ்கிறான். உழைப்பவனுடைய குருதி குடித்து, இங்கே இருக்கின்ற குருதி குடித்தன்றது நேரடியாக அந்த குருதியை குடிக்கிற அர்த்தம் இல்ல பிள்ளைகள், அவனுடைய உழைப்பினூடாக அவன் சிந்துகின்ற வேர்வையினூடாக வருகின்ற வருமானத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு முழுமையாக அந்த வருமானம் கிடைக்காமல் அதை பெற்றுக்கொள்கிறான் என்ற செய்தி எடுத்து காட்டப்பட்டு இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த குருதி குடித்தல் என்றது உங்களுக்கு தெரியும், ஒட்டுண்ணிகளை போன்றது. ஒட்டுண்ணிகள்லான் அந்த குருதியை குடிக்கும். எங்களுடைய தலையில இருக்கின்ற பேன்கள், நாயில இருக்கின்ற தெள்ளுகள், உண்ணிகள் என்பன அந்த பிராணிகள்ல இருக்கின்ற எங்களில் இருக்கின்ற இரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து 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 உயிர் வாழ்வினும். அது போலவே இந்த முதலாளி வர்க்கத்தினரும் என்ன செய்யறாங்கள் என்றால், இந்த தொழிலாளர்களினுடைய உழைப்பிலே தாங்கள் குளிர்காய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை மிகச் சிறப்பாக இந்த ஆசிரியர் இந்த வரிகளினூடாக எடுத்து காட்டுறதை பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த நீங்க பாத்தீங்களா என்றால், பழுத்த அவனின் பெருவயிறு. பழுத்த என்று சொல்லப்படுறது என்னடா, அந்த பழம்தான் பழுக்கு. இங்க வந்து அவன் பெருவயிறு பழுத்திருக்கண்டா என்னன்னு சொன்னால், அந்த செல்வத்தால சேர்த்து 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 முற்றி போய் அது பழுக்கிற நிலையில பழம் இருக்கிற மாதிரி அந்த ஏழைகளினுடைய உழைப்பாளிகளினுடைய உழவர்களினுடைய தொழிலால் அந்த முதலாளி அதாவது வருமானம் ஈட்டி இருக்கின்றான். ஆகவே அவனுடைய பானையாக சிரிக்கிற அந்த பெரு வயிறு எப்படியா பானையாக சிரிக்கிறது, பானையாக. அங்கே அந்த உவமை அணிச்சிறப்பு இருப்பதை நீங்க கண்டுகொள்ளலாம். அவனுடைய அந்த அந்த வயிறானது பானையை போல அங்கே சிரிக்கிறது என்ற விஷயம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது, நீங்க பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த பாடலுங்களுக்கு இந்த பாடலினூடாக எடுத்து காட்டப்படுற தொழிலாளர் வர்க்கத்தினர் யார் என்று பார்த்தோம் என்றால், உழவர்கள் விவசாயிகள் எடுத்து காட்டப்படுகிறார்கள். விவசாயிகளுக்கு இருக்கின்ற அவலம் பற்றிய நிலையை பார்க்கின்ற வழியில அவர்கள் இந்த உலகத்துக்கே சோறு வழங்குகின்றவர்களாக இருப்பினும் கூட தங்களுக்கான உணவை, மூன்று நேர உணவை
உரிமுறையில உண்ணக்கூடிய வசதி வாய்ப்பற்ற அடிப்படை வசதியை பெற தவறிய மக்களாக வாழ்கிறது என்றதை எடுத்துக்காட்டு. இதற்கான காரணத்தையும் எடுத்துக்காட்டுற கவிஞர் அந்த முதலாளிய வியர்வையை அவர்களுடைய வருமானத்தை உறிஞ்சி அதனை கொண்டு அவர்கள் தங்களுடைய உடலை வளர்த்து கொள்ளுகிற மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது உள்ளில். ஆகவே இந்த முதலாவது பாடல்ல நாங்க திரும்ப பார்த்தோம் என்றால் அதாவது என்னென்று சொன்னார், கண்ணீர் வடித்து அதை அந்த கண்ணீரே அருந்தி எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்துக்கிறார். அந்த செயற்பாடுகள் எல்லாம் அடுத்த பாருங்க, இரண்டாவது விஷயத்தை நாங்க பார்த்து கொண்டோம் என்றால் அடுத்த பாடல்ல என்ன அங்கே எடுத்து காட்டுறார் என்பதை நீங்கள் ஒரு என்னோட கண்டுகொள்ளுங்க. முரளி சார் நீங்க மியூட் பண்ணிருக்கிறீர்கள். முரளி சார் நீங்கள் மியூட் பண்ணிருக்கிறீர்கள். முரளி சார் நீங்கள் மியூட் பண்ணிருக்கீங்களா? அந்த பெருந்துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, மூடை வயிற்று பெருஞ்செல்வன், ஆனால் மூடை வயிற்று பெருஞ்செல்வன் மீளவும் ஒரு உவமை சிறப்பு காணப்படுகிறது. மூடை வயிற்று பெருஞ்செல்வன், மூடைய போல இருக்கின்ற பெரிய வயிற்றை கொண்டவனாக காணப்படுகின்ற அந்த முதலாளி முட்டை உண்டபின் நல்ல வடிவாக சாப்பிட்ட பின்னர் அந்த கேடில் பட்டு துணியாலே கையை துடைத்துக் கொள்கிறான். பாருங்க, கையை துடைத்து மகிழ்கிறான் அவன். பாருங்க, அந்த தொழிலாளி வர்க்கத்தினர் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உடுப்பதற்கு உடை இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்துல இங்கே அவர்கள் வந்து ஓம் சார் வெளிநாட்டு கோலண்ட தொடர்ச்சி எடுத்து வந்து பாருங்க,
இந்த இடத்துல நீங்க பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், மூலம் இருக்கா, அதாவது இந்த ரெண்டாவது பாடல் என்ன விஷயத்தை எடுத்து காட்டுறதால், ஆடை நெய்வோன் துண்டேனும் அணிந்து கொள்ள வழியின்றி கோடையோடும் குளிரோடும் கோரை சண்டை தொடுக்கின்றான். ஆடை நெய்வோன், அதாவது வந்து ஆரன் சொன்னபிள்ளையில் ஆடைகளை நெய்கின்ற நெசவாள், அவன் என்ன செய்யறான், உடல்ல தனக்கு தகுதியான துண்டேனும் அணிந்து கொள்ள வழி இல்லாதவனாக மிக கஷ்டப்படுகின்றான். பாருங்க, கோடையோடும் குளிரோடும் கோரை சண்டை தொடுக்கின்றான். அதான் கோடையோடும் குளிரோடும் கோரை சண்டை தொடுக்கின்றான். அதாவது கூட காலத்துல வெப்பத்தாலும் குளிர்காலத்துல குளிராலும் அந்த இயற்கையோடு எதிர்த்து சண்டை போடக்கூடியவனாக காணப்படுகின்றான். அவ்வளவுக்கு அவன் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற செயற்பாட்டை நாங்க பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த பாத்தீங்களா, மூடை வயிற்று பெருஞ்செல்வன் மூக்கு முட்டை உண்ட பின்னர். மூடை வயிற்று பெருஞ்செல்வன், மூடைய போல வைத்த வளர்த்து வச்சிருக்கின்ற அந்த பெரிய முதலாளி வர்க்க செல்வந்தன் மூக்கு முட்டை உண்டபின், தாராளமாக மேலதிகமாக உண்ட பின்னர் என்ன செய்யறான், கேடில் பட்டு துணியாலே கையை துடைத்து மகிழ்கின்றான். கேடுகள் நல்ல சொல்லு பாருங்க, கேடு என்று சொன்னா பிள்ளையில் கேடு என்பதனுடைய பொருள் வந்து குற்றம், அதாவது இந்த மாசு, கேடில் மாசு இல்லாத அதாவது பெருமதி மிக்க பட்டு துணியாலே கையை துடைக்கின்றான். பாருங்க, அந்த ஏழை உடுப்பதற்கு ஆடை இல்லாம இருக்கின்ற வேளையில முதலாளி என்ன செய்யறான், அந்த தான் சாப்பிட்ட பின்னர் கையை துடைக்கின்ற துணியில அதுவும் பட்டு துணியால அந்த கையை துடைத்துக் கொண்டான். இதனோட என்ன விஷயம் எடுத்துக்காட்டப்படுதுன்னு சொன்னா பிள்ளைகள், அதனை பார்த்து கொள்ளணும் என்னன்னா, இந்த எங்களுடைய இந்த செயற்பாடு வந்து, அதாவது வந்து வளங்கள் யாவும் சமமாக பகிரப்படாமல் முதலாளி வர்க்கத்தினர் மட்டுமே தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற செயற்பாட்டினை இந்த கவிதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நெசவாளி ஒருவனுடைய அவலமும் அவன் வெயில் மழை காலங்களிலே அவன் அடைகின்ற பெருந்துன்பமும் இந்த இடத்திலே எங்களுக்கு மிகச் சிறப்பாக எடுத்து காட்டப்படுவதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ரைட். ஆகவே இதனூடாகவும் இங்கே நாங்கள் மூடை வயிறு என்று சொல்லப்படுற இடத்திலே இருக்கின்ற ஒரு உவமை சிறப்பை கண்டுகொள்ளணும் பிள்ளைகள். மற்ற அந்த கேடில் என்று சொல்லப்படுற சொல்ல ஒரு புது சொல்லா இருக்கிறது, அதாவது குற்றம் இல்லாத தூய்மையான என்ற அர்த்தத்துல வரப்போது, அந்த ஆடை நெய்வோன் எனப்படுபவர் இங்கே யார் என்று சொன்னால் நெசவாளிகளை குறிக்கின்ற சொல்லாக அமைந்திருக்கின்றது. மற்றது மூடை வயிற்று பெருஞ்செல்வன் என்பது இந்த முதலாளி வர்க்கத்தினரை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு குறியீட்டு சொல்லாக அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடும். ஆகவே இந்த இரண்டாவது தொழிலாளர் வர்க்கத்தினருடைய நெசவாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை மிகச் சிறப்பாக இங்கே எடுத்து காட்டுவதை நாங்கள் இங்கே காணக்கூடியதா இருக்கு பிள்ளைகள். அதாவது இந்த இதே மாதிரியான பாணியிலே பிற்பட்ட காலத்திலே பிள்ளைகள் ஒரு திரைப்படத்துல நான் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் நடித்த உழைப்பாளி படத்துல ஒரு பாடல் வரி வரும் என்னன்னு சொன்னா, ஊரெல்லாம் ஆடை உடுத்த நெசவாளி நூலு நெய்கிறான் பொன்னான கையாலே, ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்லை யாரு கேட்கிறார் சொன்னாலே குற்றம்தான் என்ற மாதிரி அந்த பாடல் வரி ஒரு ஒரு கவிஞர் எழுதுகிறார், ஒரு சமகால கவிஞர். அந்த அபுபக்கரனுடைய கவிதை வரிகளை தாங்கியதாகவே அந்த கவிதையும் அந்த பாடல் வரியும் சினிமாவிலே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் இங்கே நோக்கக்கூடியதா இருக்கிறது. உண்மையிலேயே எல்லோரும் உலகமே ஆடையை அணிந்து கொள்வதற்காக, மக்கள் எல்லோரும் அணிந்து கொள்வதற்காக நெசவு தொழிலை செய்பவன் தனக்கேற்ற தகுதியான ஆடையை பெற்றுக்கொள்வதிலே சிரமத்தை ஏற்படுவதை இந்த கவிதை மிகச்சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. இதற்குரிய ஒரே காரணம் யார் என்று சொன்னால், அந்த முதலாளி வர்க்கத்தினர் தான் உழைக்கின்ற உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் அவர்களுக்கான சன்மானத்தையும் உரிய முறையில வழங்காமல் தங்களுடைய வருமானத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற முதலாளி வர்க்கத்தினராலேயே இந்த மக்களுக்கு இவ்வாறான ஒரு செயற்பாடு இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இவ்வாறான இந்த கவிதைகளோட நாங்கள் அடுத்த மூன்றாவது கவிதை பிறப்புகளை நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கின்ற என்னடா நேரத்தை கருத்துல கொண்டு இங்கே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே அடுத்த கவிதையை பார்க்கின்ற வழியில அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அதாவது அந்த பாருங்க, சேற்று மண்ணில் காலூன்றி செய்ய உண்டி பல செய்த ஆற்றல் மிகுந்த தொழிலாளி ஆன்மானந்து தவிக்கின்றான். பாருங்க பிள்ளைகள், சேற்று மண்ணில் காலூன்றி செய்ய உண்டி பல செய்த ஆற்றல் மிகுந்த தொழிலாளி ஆன்மானந்து தவிக்கின்றான். சேற்று மண்ணிலே காலூன்றி கொண்டு, காலூன்றுதல் என்றது இங்க வந்து
மண்ணில நின்று உழைக்கின்ற செயற்பாட்டை காட்டுகிறது. சேற்று மண்ணில் கால் ஊன்றி சேறு நிறைந்த வயல்களிலே கால் புதைத்து கொண்டு செய்ய உண்டி செய்ய உண்டி உண்டி என்பது இந்த உணவு. இந்த மக்களுக்கு வேண்டிய உணவு பயிர்கள் பலவற்றையும் இங்கே உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த தொழிலாளி. அவன் சாதாரண தொழிலாளிக்கு அல்ல, ஆற்றல் மிகுந்த தொழிலாளி, மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த தொழிலாளியாக காணப்படுகின்றவன். ஆன்மா நொந்து தவிக்கின்றான், அவனுடைய உயிர் நொந்து தவிக்கின்றான். அவ சேற்றில நின்று கால் ஊன்றி பல்வேறுபட்ட உணவுகளை உற்பத்தி செய்கின்றவன், ஆற்றல் மிகுந்தவனாக காணப்படுகின்றவன். ஒரு நாளும் தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தவிக்கின்றான். ஏனென்று சொன்னால் போற்ற அவனை யாரும் இல்லை, புரிய எவனும் இங்கில்லை. அதாவது அந்த தொழிலாளர்களுடைய தொழில் வாழ்மையை போற்றுவதற்கு ஒரு முதலாளி வர்க்கம் இல்லை. அந்த தொழிலாளர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பின்னணி, அவருடைய வறுமை, அவருடைய அன்றாட தேவை என்பவற்றை புரிந்து கொள்றதுக்கு கூட ஒரு மனிதர் இங்கில்லையே. அங்கால சொல்றார், அதான் வேற்று மனிதன் அவன் உயிரை விழுங்கி ஏப்பம் விடுகின்றான். வேற்று மனிதன் அவன் உயிரை விழுங்கி ஏப்பம் விடுகின்றான். வேற்று மனிதன், அதாவது வேற்று மனிதன் என அழைக்கப்படுவோன் யார் என்று சொன்ன பிள்ளைகள், மீண்டும் இந்த முதலாளி வர்க்கத்தினரே. வேற்று மனிதன் அவன் உயிரை, அந்த முதலாளி வர்க்கத்தினர் தொழிலாளர்களுடைய உயிரை விழுங்கி ஏப்பம் விடுகிறான். இந்த விழுங்குறன்றது பாருங்க பிள்ளைகள், அப்படி அந்த ஒரு ஆழமான ஒரு தமிழ் சொல், விழுங்குதல், ஏப்பம் விடுதல். ஏப்பம் விடுறன்றது ஏவர விடுற மாதிரியான விஷயம். பாருங்க அந்த விழுங்கி ஏப்பம் விடுகிற அந்த அந்த இது நாங்கள் எங்கட நடைமுற வாழ்க்கையிலும் இருக்கும் என்று சொன்னால், இப்ப உதாரணமாக ஒரு ஒரு குழந்தை கொண்டு பிறக்கின்ற தருவாயில அந்த பிள்ளையினுடைய தாயார் மரணிக்க வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டுன்னு வைங்க. புள்ள தப்பிட்டு புள்ள வளர்ந்து வருது என்றால், எங்கேயோ ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைய ஆறாவது ஒருதர் பேச வேண்டிய ஒரு சூழல் வருகின்ற பிள்ளையில இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கணும். நீ புறக்கேக்கிய தாய விழுங்கினிதானே, நீ புறக்கேக்கிய தாய தின்று விழுங்கி ஏப்பம் விட்டவள் தானே. அப்ப அங்க என்ன அர்த்தம், விழுங்கி ஏப்பம் விடுறென்றால் அதாவது முற்றுமுழுதாக அழிக்கிறது. அப்ப வேற்று மனிதன் அவன் உயிரை அந்த முதலாளி வர்க்கத்தினர் வந்து அந்த தொழிலாளி வர்க்கத்தினரை அவர்களுடைய வருமானங்களை சுரண்டி சுரண்டி அவர்கள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டு ஏப்பம் விடுகின்றார்கள் என்ற செய்தியை மிகச்சிறப்பாக எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே இந்த பாடலை நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பிள்ளைகள், இங்கே அதாவது மீளவும் இங்கே ஒரு விவசாயினுடைய செயற்பாடு தான் இங்கே எடுத்து காட்டப்படுறதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த அந்த சேற்று மண்ணில் காலூன்றி என்று சொன்னோன்னு இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் பெறும் பாருங்க, ஒரு பொன்மொழி மாதிரி சொல்லுவார்கள், விவசாயி சேற்றிலே காலை வைத்தா தான் நாங்கள் சோற்றிலேயே கையை வைக்க முடியும் என்றார்கள். உண்மை, 100% உண்மை. அந்த விவசாயி சரியான முறையில அங்கே அந்த பயிரை மேற்கொள்கின்ற வேளையில தான் நாடு அபிவிருத்தி அடையும், எங்களுக்கான உணவுகள் உற்பத்தி செய்யப்படும், நாங்கள் இலகுவான முறையில இந்த உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த தொழிலாளர் வர்க்கத்தினை போற்ற வேண்டும் என்கின்ற விடயத்தினை இந்த கவிதை எங்களுக்கு மறைமுகமாக எடுத்து காட்டுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ரைட். அப்ப ஆகவே இந்த மூன்று பாடல்களுமே எங்களுக்கு என்னத்தை எடுத்து காட்டுது என்று சொன்னால், ரைட்டோ, மூன்று பாடல்களுமே எங்களுக்கு என்னத்தை எடுத்து காட்டுது என்று சொன்னால், இந்த தொழிலாளி வர்க்கத்தினர் அடைகின்ற அபலங்கள் இங்கே மிகச்சிறப்பாக எடுத்து காட்டப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அப்ப நாங்கள் இனி அடுத்த பாடல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னவா இருக்கும்டா, நாலாவது பாடல்ல அந்த கவிஞருடைய கோப உணர்ச்சி, அதாவது என்ன சொல்லுவார் என்றால், இந்த முதலாளி வர்க்கத்தினரை நாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்ள வேணும், இந்த முதலாளி வர்க்கத்தினரை நாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்ள வேணும் என்ற செய்தியை அங்கே அவர் எடுத்து காட்டுகிறார். பாருங்க பிள்ளைகள் எப்படி சொல்றாரு பாருங்க, சோடையுற்ற சொறிநாயாய் சோம்பி நின்றது போதுமடா, பாடை ஏறி செல்லும் முன்னே பானை வைத்து சீமானை, ஆடையின்றி அணியின்றி அருந்தி மகிழ உணவின்றி, காடாக்கினியில் தள்ளிவிட கரங்கள் கோத்தே எழுங்கடா. பாருங்க பிள்ளைகள் சொல்றாரு என்னண்டா, அந்த அந்த சோடையுற்ற சொறிநாய், சோட சோட, நாங்கள் சில வேளையில பாருங்க அந்த தென்னம்புள்ள சோடை பிடிச்சிட்டுன்னு சொல்லுவோம், நோய் பிடிச்சி மெலிஞ்சு போயிருக்கும், குருத்துகள் சரியாக இருக்காது, அதான் நோய். சோடை என்றது நோய், சோடையுற்ற நோயினால் பிடிக்கப்பட்ட சொறிநாயாய், சொறிநாயை போல
பானை வயிற்று சீமானை பாருங்க, அந்த பானை வயிற்று சீமானை, பானை போல வயிற்றை வைத்திருக்கின்ற அந்த முதலாளியினை ஆடையின்றி அணியின்றி அருந்தி மகள உணவின்றி காடாக்கினியில் தள்ளிவிட கரங்கள் கோத்தே எழுங்கடா. அப்ப இதனோட என்ன சொல்ல வராருண்டா, இந்த முதலாளி வர்க்கத்தினரும் ஒரு கால அனுபவிக்கணும் அந்த துன்பத்தை. எப்படி ஆடை இல்லையென்றால் எப்படி இருக்கும், அணி இல்லையென்றால், அதாவது ஆடை அணி ஆடைகள் அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் இல்லையென்றால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அருந்தி மகளுக்கு உணவு இல்லையென்றால் எப்படி இருக்கும் என்பதை அவனுக்கு ஒரு காட்டணும். ஆகவே அவனை காடாக்கினியில் தள்ளிவிட நாங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு அவனுக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்துக் கொண்டு, முதலாளி வர்க்கத்தினருக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்துக் கொண்டு காடாக்கினி நல்ல சொல்லு பாருங்க. அதாவது என்னன்னு சொன்னா இந்த அதாவது காடு பற்றி எரிவது, அதான் காடு அக்கினி, காடாக்கினி, காடு அக்கினி என்ன நெருப்பு, காட்டு தீயினை போல காடு பற்றி எரிகின்ற வேலையில எரிகின்ற அந்த அந்த நெருப்பிலே தள்ளிவிட அந்த முதலாளி வர்க்கத்தினரை அடியோடு தள்ளிவிட கரங்கள் கூத்தி எழுங்கடா. பாருங்க இதனுடைய அந்த ஒற்றுமை உணர்ச்சியை காட்டுறாரு, கோப உணர்ச்சியின் ஊடாக ஒற்றுமை. அந்த கோப உணர்ச்சியை முதல் வரிகளில் கண்டுகொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், நாய போல இருந்தது காணும் நீங்கள், இனிமேலும் இப்படி இருக்காதைங்கோ, எழுந்திருங்கோ. அவன் சாகிறதுக்கு முன்னால அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேணும், அவனுக்கு பசி என்றா என்னென்று தெரிய வைக்கணும், ஆடை என்ற அதன் பொறுமதி என்னென்று தெரிய வைக்கணும். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து கரங்கள் கூத்துக்கொள்ள வேண்டும், ஆகவே எழுங்கலடா என்று சொல்லி அந்த முன்னிலைப்படுத்தி அங்கே அந்த கவிதையை படித்திருக்கிறத நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே அந்த சொறி நாய் என்பது நோயிட்டிருக்கின்ற எழுந்து நடக்க முடியாத ஒரு நாயை எடுத்து காட்டுறது. உள்ளே பாடை ஏறி செல்லுதல் என்பது மரணத்தை தழுவுதல் என்ற அர்த்தத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. பானை வயிற்று சீமான், பானை வயிறு, பானையை போன்ற பெருவயிறு இங்கே, பானை வயிறு அவனுடைய செல்வத்தினுடைய பெருக்கினுடைய அடையாளமாக குறியீடாக எடுத்து காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே கண்டுகொள்ளலாம். காடாக்கினி என்றது காட்டு தீ, அந்த காட்டு தீயிலே இருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் பிள்ளைகள். ஆகவே இவ்வாறாக அந்த நான்காவது பாடல் அமைப்பும் அமைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இன்னும் நாங்கள் எங்களுக்கான வினாக்கள் பார்க்க வேண்டி இருப்பதால மிக வேகமாக அடுத்த ரெண்டு பாடல்களை நான் அங்கே செல்றேன் பிள்ளைகள். பாத்தீங்களான்னு சொன்னால் அடுத்த பாடலும் இதே மாதிரி அந்த இந்த கவிதையினுடைய இரண்டாவது கருப்பொருளை தாங்கியதா இருக்கிறது. அதாவது முதலாளி வர்க்கத்தினருக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு கிளர்ந்தள வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. பாருங்க, நோக்கமில்லா சீமான்கள் நொந்துபடையாய் வாழ்வோர் வணக்கம் செய்த, பாருங்க உள்ளே நோக்கமில்லா, அதாவது நோக்கமில்லா சீமான்கள் நொந்துபடையாய் வாழ்வுக்கோர் ஆக்கம் செய்த காரங் ஆக்கம் செய்த கரங்களினால் அழிவு செய்ய எழுங்கடா, ஆக்கம் செய்த கரங்களினால் அழிவு செய்ய எழுங்கடா. தாக்கமுற்ற இதயங்கள், தாக்கமுற்ற இதயங்கள் தீயாய் ஓங்கி, தீயாய் ஓங்கி அவர் வாழ்வை தாக்கி மண்ணில் சாம்பர் என தள்ளிவிட்டே மலரட்டும். தீயாய் ஓங்கி அவர் வாழ்வை தாக்கி மண்ணில் சாம்பர் என தள்ளிவிட்டே மலரட்டும். பாருங்க, நோக்கமில்லா சீமான், அதாவது எந்த விதமான பின்னோக்கங்களும் இல்லாமல் பணக்கார முதலாளிகளாக காணப்படுகின்றவர்கள், அதாவது பொருள் ஒன்றை சேமித்து வைப்பதையே, செல்வத்தை சேமித்து வைப்பதையே நோக்கமாக கொண்டு வேறெந்த நோக்கமும் இல்லாமல் வாழுகின்ற அந்த சீமான்கள், கஷ்டப்பட்டு நொந்து படையாய் வாழ்வோர் வாழ்வுக்கோர், நொந்து படையாய் வாழ்வுக்கோர் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு, அதாவது எந்த விதமான துன்பமும் அனுபவிக்காமல் சுகவாழ்வுக்காக பொருள்களை உற்பத்தி செய்து கொடுத்த இந்த கைகளினால் எந்தவித துன்பங்களையும் அனுபவிக்காமல் இருக்கின்ற அவர்களுக்கு அந்த நல்ல சுகவாழ்வை அனுபவிக்கக்கூடிய வகையில நீங்கள் ஆக்கங்கள் பலவற்றை செய்து கொடுத்த இந்த கரங்களினால் அழிவு செய்ய எழுங்கடா சொல்ற. ஆக்கங்கள் செய்த கரங்களினால் அழிவு செய்யவும் தெரிய வேண்டும். எங்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அதை தாக்கி அளிக்க வேண்டும், எங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்பதை எடுத்து காட்டப்படும். தாக்கமுற்ற இதயங்கள், ஏற்கனவே பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் நுந்து நுந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இதயங்கள் தீயாய் ஓங்கி அவர் வாழ்வை, தீயாய் ஓங்கி, தீயாய் உருமையணி நெருப்பை போல ஓங்கி அவர் வாழ்வை, அந்த முதலாளி வர்க்கத்தினுடைய வாழ்க்கையினை தாக்கி மண்ணில், இந்த மண் உலகத்துல சாம்பரன முழ முகம சாம்பலை போல பாருங்க தள்ளி விட்டு
அந்த சாம்பல் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு முதலாளி வர்க்கத்தினுடைய அடக்குமுறையை தள்ளிவிட்டு அதாவது மலரட்டும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியுடன் சிறப்புடன் அங்கே மலர்ந்து கொள்ளட்டும் என்ற விஷயம். அதாவது மலர்ந்தும் என்று சொல்லப்படுறது புது வாழ்வு ஒன்று தொடங்குவோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு ஒரு வாழ்க்கை ஒன்று மலரட்டும். அதுக்கு இந்த முதலாளி வர்க்கத்தினர் நாங்கள் ஆக்கம் செய்த கரங்களினாலே அழிவு செய்ய வேண்டும். ஆகவே எல்லோரும் ஒற்றுமையாக எழ வேண்டும் என்ற செய்தி எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம். ஆகவே இந்த பாடல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பாருங்க பிள்ளைகள், தாக்கமுற்ற இதயங்கள் முக்கியமானவரிடம், அதாவது அவர்கள் சொல்லனா துன்பங்களை தாங்கி கொண்டு இருக்கின்ற இதயங்கள் என்றது அந்த உழைப்பாளி வர்க்கத்தினரை காட்டுகிறது. அதே மாதிரி சாம்பரென தீயாய் ஓங்கி என்பவற்றில வந்து அங்கே உவமை சிறப்புகள் காணப்படுகிறது. அந்த மீண்டும் மலரட்டும் என்று சொல்லப்படுற அந்த விஷயத்தினூடாக ஒரு புதிய வாழ்வு ஒன்று பிறக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு விடுதலை உணர்வும் அங்கே அந்த பாடல்ல மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இறுதி பாடலை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அந்த அதாவது வந்து கல்லை உடைத்து நெடுஞ்சாலை கண்ட கைகள், கல்லை உடைத்து நெடுஞ்சாலை பாருங்க, இதுல இந்த மூன்றாவது தொழிலாளி வர்க்கத்தினர் காட்டப்படுது. கல் உடைப்பவர்கள் முதல் பார்த்தோம்னா விவசாயிய காட்டினார்கள், அதுக்கு பிறகு நெசவாளிய காட்டினார்கள், மிளவும் கல்லுடைப்பவனும் ஒரு தொழிலாளி தான். கல்லை உடைத்து நெடுஞ்சாலை கண்ட கைகள் என்ன பிள்ளை, கல்லை உடைச்சு உடைச்சு நெடுஞ்சாலைகளை கண்ட கைகள். நாங்கள் இன்னைக்கு சுகபோகமாக செல்லுகின்ற வீதிகளை பார்ப்போம். அந்த வீதிகளில் நாங்கள் இன்றைக்கு சுகபோகமாக செல்லணும் என்றால் எத்தனை தொழிலாளர்கள் அந்த வீதிகளிலே துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள், வேதனை அனுபவித்திருப்பார்கள், மரணத்தை தழுவியிருப்பார்கள், காயமுற்றிருப்பார்கள், அங்கவினர்களாயிருப்பார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட பெரும் செல்வங்க அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் கண்ட அந்த கைகள் சீமானின் பல்லை உடைத்து, அந்த சீமானினுடைய பல்லை உடைத்து வளர்கின்ற பயிருக்கு எருவாய் போடட்டும். அந்த முதலாளி வர்க்கத்தினுடைய பல்லை உடைச்சு பயிருக்கு எருவாய் போடட்டும். இந்த கைகள் எந்த கைகள், கல்லை உடைத்து நெடுஞ்சாலை கண்ட கைகள். இந்த கைகள் சாதாரண கைகள் இல்லை, எத்தனை கைகளை உடைத்தது, எத்தனை துன்பப்பட்டது, எத்தனை வேதனைகளை அனுபவித்தது. ஆனால் இன்றைக்கு வேதனையோட வேதனையாக உனக்கு வேதனையை தருகின்ற அந்த முதலாளி வர்க்கத்தினுடைய பல்லை உடைத்து அந்த பல்லை கொண்டு போய் பயிருக்கு எருவாக போடடுக ரெண்டு மாதிரி சொல்றாரு. நெல்லை கொண்டே அவர்மனையை நெருப்பில் இட்டு கொளுத்தட்டும். நெல்லை கொண்டு அவர்மனையை, அதாவது நெல் மூடைகளால் நிறைந்து காணப்படுகின்ற அந்த களஞ்சியம் போல இருக்கின்ற அவர்களுடைய வீட்டை நெருப்பில் இட்டு கொளுத்துக்கு. பாருங்க ஆக்ரோஷ உணவு காட்டப்படுது. நெருப்பு வைத்துக் கொளுத்தட்டும். எல்லாம் உமதே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதே, இங்கே இருக்கின்ற அனைத்துமே உன்னுடையதே, நீரேதாம் நீங்களேதாம் இந்த புவியின் எஜமான்கள், மறந்து விடாதீர்கள், இந்த உலகத்தினுடைய எஜமான்களாக போற்றப்பட வேண்டியவர்கள் நீங்கள் தான், இந்த தொழிலாளர்கள் தான் என்ற விஷயத்த ஆசிரியர் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆகவே இந்த கவிதையை நாங்கள் பார்க்கிற வேளையில இங்கே இந்த இறுதி பாடல நீங்க பார்த்துக் கொள்ளுங்கோ, அதாவது அந்த கல் உடைக்கின்ற தொழிலாளர்கள் என்று சொல்லப்படுற ஒரு தொழிலாளி வர்க்கத்தினை இந்த பாடல எடுத்து காட்டியிருக்கிறார். அவர்களால தான் பெரிய பெரிய சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான அந்த கைகளால உனக்கு ஏற்படுற பிரச்சனையை உருவாக்குகின்ற அந்த முதலாளி வர்க்கத்தினுடைய பல்லை உடைக்கவும் நீ தயங்க கூடாது என்ற செய்தி எடுத்துரைக்கப்படுகிறது. பாருங்க, பயிருக்கு எருவாய் போடட்டும், எருவை போல ஓமையணி காட்டப்படுகிறது. ஆகவே இந்த கடைசி வரி பாருங்க பிள்ளைகள், ஆழமானது. எல்லாம் உமதே, நீரேதான் இந்த புவி நிஜமான்கள். எல்லாம் உமதே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்புகளுமே தொழிலாளர்களுக்கே சொந்தமானது. இந்த இந்த கவிவரிகளை பார்க்கின்ற வழியில பிள்ளைகள், பாரதிதாசனுடைய நீங்களே சொல்லுங்கள் என்ற ஒரு கவிதை ஒன்று முன்னர் இருந்தது. நீங்க கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, நீங்களே சொல்லுங்கள். அந்த கவிதையும் இதே மாதிரிதான். அதாவது என்னென்னு சொன்னால், இந்த தொழிலாளர்கள் தான் இந்த உலகத்தினுடைய, அதாவது இந்த புவியினுடைய எழில் கோலத்தை படைப்பவர்கள். இந்த புவியில சோலைகள் என்றாலும் சரி, வீதிகள் என்றாலும் சரி, இயந்திரங்கள் என்றாலும் சரி, என்னென்ன ஆடைகள் என்றாலும் சரி, உணவு வகைகள் என்றாலும் சரி, எல்லாத்தையும் படைப்பவன் தொழிலாளி தான். ஆகவே அந்த தொழிலாளர்களுக்குரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய வேதனைகள் சரியாக பெறப்பட வேண்டும், அவருடைய துன்பங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை முதலாளி வர்க்கத்தினருக்கு எடுத்துரைத்து அவர்களுக்கு ஒரு சாட்டை அடி கொடுப்பது போல இந்த கவிதை அமைந்திருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். ரைட். ஆகவே இந்த கவிதைக்குள்ளால இனி நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், எப்படிப்பட்ட வினாக்கள் இந்த கவிதைகளுக்குள்ள வர பார்க்கும். அப்ப இந்த கவிதையினுடைய மைய கருத்து ரெண்டு வினா வர்றது சந்திரபந்திருக்க முடியும். அதுல ஒன்று பார்த்து நாங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கவிதையில இருக்கிற மைய கருத்து, அதாவது முதலாளி வர்க்கத்தினர் ஆல
உழைப்பவர்கள் எதிர்நோக்குகின்ற அவலங்கள், உழைப்பவர்களுடைய அவலங்கள் இந்த கவிதையில் எடுத்துரைக்கப்படும் ஆற்றினை குறிப்பிடுக என்று இந்த கவிதையை தந்துட்டு அங்கே வந்து கீழே கேட்கலாம். பின்வரும் கவிதையை வாசித்து அவற்றின் கீழ் உள்ள வினாக்களுக்கு விடை தருக. அதுல ஆனாக்கள்ளியா இருக்கலாம். உழைப்பவர்கள் எதிர்நோக்குகின்ற அவலங்கள், இந்த கவிதையில நீங்க பாத்தீங்கன்னா உழைப்பவர்களாக கருதப்படுகின்ற உழவர்கள் வந்து உணவின்றி இருத்தல் என்று சொல்லியில நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது உலகத்துக்கே உணவை படைத்தளிக்கின்ற இந்த உழவர்கள் தாங்கள் உண்பதற்கு கூட உணவில்லாமல் இருக்கின்ற செயற்பாடு உழைப்பவர்களுடைய அவலத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. நீங்க விளக்கமா எழுதி கொள்ள வேணும். கண்ணீர் வடித்து துன்பப்படுகிறான் பாருங்க. அவன் வந்து என்ன செய்யறானாம், அழுது அழுது அந்த கண்ணீரே குடிச்சு குடிச்சு கொண்டு கவல்கின்றான் என்ற ஒரு வரி இருக்கு மேலுக்கு. அவன் கண்ணீரை வடித்து, ஏன் இப்படிப்பட்ட துன்பையில் நிலை எனக்கு, எவ்வளவு உழைத்தும் எனக்கு இந்த வருமானம் போதாம இருக்கிறதே, என்னுடைய வருமானங்கள் எங்கே என்ற மாதிரி அவன் நாளாந்தம் தன்னுடைய குடும்ப சுமையின் காரணமாக கண்ணீர் வடித்து வடித்து துன்பப்படுகின்ற அவலத்தை இந்த கவிதைகள் சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டுது என்று சொல்லி நீங்கள் எழுதி கொள்ள வேணும். அடுத்தது, ஆடை நெய்வோன் ஆடையின்றி உள்ளமை. அதாவது ஆடைகளை உற்பத்தி செய்கின்ற நெசவு தொழிலாளியானவன் தனக்கு கோடை வேலைக்கு பொருத்தமான உடையினையும் மாரி காலத்துக்கு பொருத்தமான உடையினையும் அணிந்து கொள்வதற்குரிய அடிப்படை வசதியற்றவனாக அந்த கோடையோடையும் அந்த அதாவது கோடையோடையும் அந்த குளிரோடையும் அவன் கோரச் சண்டை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு உள்ளவனாக இருப்பது அந்த உழைப்பு நோக்குகின்ற அவலமாக எடுத்து காட்டப்படுகிறத நாங்க பார்த்துக்கொள்ளோம். அடுத்த பாருங்க பிள்ளைகள், உயிர் நொந்து தவிக்கின்றமை. அவன் என்ன செய்யறான், ஆவி சோர்ந்து பாருங்க, ஆவி சோர்ந்து ஆன்மான்தான் சரியா, ஆன்மானந்து தவிக்கின்றான். ஆற்றல் மிகுந்த தொழிலாளி ஆன்மான நொந்து தவிக்கின்றான். அதாவது என்னவாம், சேற்று மண்ணில கால ஊண்டி செய்த உண்டிகள் பல செய்த அந்த தொழிலாளி இன்றைக்கு உயிர் சோர்ந்து போய் துன்பத்தை அனுபவிக்கின்றான். ஏனென்று சொன்னால் அவனுக்குரிய வேதனங்கள் உரிய முறையில கிடைப்பதில்லை, அவனுக்குரிய மரியாதைகள் கிடைப்பதில்லை, அவனுக்கு அவனை ஒரு போற்றுவதற்கு கூட ஒருதரும் இல்லை. பாருங்க, அந்த உழைப்பவர்களை போற்றுறது கூட ஒருதரும் இல்லைன்னு ஒண்ணு நீங்கள் அங்கே படிச்சிருப்பீங்கள். ஓயல் படிக்கிற நேரம் சி வி வேலுப்பிள்ளையை பற்றி படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். அங்கே அவர் சொல்லுவார், அந்த மலையா பகுதியில வந்து அதாவது தேயிலை தோட்டத்திலே தொழிலாளர்கள் அனுபவிக்கின்ற துன்பத்தை அவர் எடுத்து கூறுகிற சொல்வார். அங்கே அவர்களுக்கு போற்ற ஒரு இரங்கல் புகழ்மொழி இல்லை, அன்பு கசிந்து ஒரு கானக பூத்தன்னை சூடுவார் இல்லை என்றெல்லாம் சொல்லுவார். அதுபோலதான் இங்கே அந்த அதாவது தொழிலாளர்களை வந்து போற்றவும் புரியவும் நல்ல சொல்லு புரியவும் அவர்களை பற்றிய புரிந்துணர்வுகளை பெற்றுக்கொள்ளவும் கூட அங்கே வந்து என்னென்னு சொன்னா போற்றவும் புரியவும் எவரும் இல்லாமையிட்டு அவர்கள் அவலமடைகின்ற செய்தியினை இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே இந்த விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப பார்த்து கொள்வதன் ஊடாக உழைப்பவர்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள், உலகத்துக்கு உணவு வழங்குகின்ற உணவில்லாமல் இருக்கிறான், அதுபோல கண்ணீர் வடித்து துன்பத்தை படுத்து கொண்டு இருக்கின்றான், கண்ணீரை அருந்துகின்றான். அவன் அந்த நாளாந்தன் தான் தனக்கு ஏற்படுற துன்பத்தை எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கின்ற ஒரு அவலத்தை ஏற்படுத்துவனாக காணப்படுகிறான். ஆடை நீவன பக்கிற வழியில அதாவது நெசவாளிகள் வந்து ஆடை இல்லாமல் குளிரோடும் வெயிலோடும் துன்பப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்படுவனாக இருக்கின்றான், உயிர் நொந்து தவிக்கின்றான், போற்றவும் புரியவும் அவரும் இல்லாதவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லப்படுகின்ற அந்த அவலத்தன்மைகளை நாங்கள் இங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்க பாக்குற வழியில இந்த இதுக்குள்ளால அடுத்த மையகர் அதாவது என்னன்னு சொன்னால் இந்த அதாவது அதாவது பணக்கார முதலாளி வர்க்கத்தினரின் அடக்குமுறை செயற்பாடு. எப்படி அந்த பணக்கார முதலாளி வர்க்கத்தினர் உழைப்பவர்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை இது கவிதை எவ்வாறு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அவன் அகலியா அப்ப அங்க நாங்க சொல்லுவோம், உழைப்பவரின் குருதியை குடிக்கின்றமை. அதாவது உழைப்பவர்களினுடைய வருமானத்தை அவர்களுக்கான வேதனத்தை சரியான முறையில் கொடுக்க அவர்களுக்கு வழங்காமல் இந்த முதலாளி வர்க்கத்தினர் வந்து தங்களுக்கு ஏற்ற வருமானத்தை மட்டுமே குறியாக கொண்டு தங்களுடைய வயிற்றையும் தங்களுடைய செயற்பாடுகளையும் கவனிக்கின்றவர்களாக இருக்கின்றார்களே ஒழிய அந்த
உழைப்பவர்களுக்கு வேதனைகளை சரியான முறையில கொடுத்து கொள்ளாமை அவர்களுடைய அடக்குமுறை செயற்பாட்டை நன்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. மேலும் தன் வருமானத்தை மட்டும் பெருக்கு. அந்த பணக்கார முதலாளிகள் வந்து பாருங்க, நோக்கமில்லாத சீமான்கள் என்று சொல்ற, எந்த விதமான நோக்கங்களுமே இல்லாமல் வாழ்பவன் அந்த சீமான். அவன் தன்னுடைய வருமானம் மட்டுமே என்று சொல்லப்படுற ஒரே ஒரு குறியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிறான். ஆகவே தன் வருமானத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற அந்த அந்த முதலாளி வர்க்கத்தினர் அவ்வாறான செயற்பாடுகள் வந்து அந்த அவர்களுடைய அடக்குமுறையை இங்கு வெளிப்படுத்தி காட்டுது. அடுத்து பாருங்க, மூக்கு முட்டை உண்டு பட்டு துணியால் கைதுடைத்தல். மூக்கு முட்டை உண்டு பட்டு துணியால் கைதுடைத்தல், அதாவது ஏழைகள் அங்கே விவசாய ஏழைகள் உண்பதற்கு உணவில்லாமல் இருக்க இங்கே அதுபோல நெசவு தொழிலை செய்கின்ற ஏழை நெசவாளர்கள் உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் இருக்க இங்கே இந்த முதலாளி வர்க்கத்தினர் தாங்கள் உணவருந்திய பின்னர், அதுவும் மூக்கு முட்டை உணவருந்திய பின்னர் தங்களுடைய கைகளை பட்டு துணிகளாலே துடைத்துக் கொள்ளுகின்ற செயற்பாடு அந்த முதலாளி வர்க்கத்தினருக்கு எதிரான அடக்குமுறைகளை அவர்களுடைய பகட்டு வாழ்வையுமே இங்கே எடுத்து காட்டுகிறது. அதாமல் இந்த பட்டு துணியன்றோன்ன பட்டு துணியால கையை துடைக்கிறன்றோன்ன எனக்கு இன்னொரு ஒரு திரைப்படத்தினுடைய பாடல் வரி கொண்டு ஞாபகம் வருகிறது, நீங்களும் அறிஞ்சிருப்பீங்கள். அதாவது ஒரு பாடல்ல வரும், மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்குது, சேரி புள்ள சின்ன புள்ள அம்மனமாயிருக்குது என்று சொல்லி ஒரு பாடல் வரி வரும். பாருங்க, மாடி வீட்டுல ஜன்னலுக்கு சட்டை போட்டுருக்குறாங்க, ஒரு வீட்டுல ஜன்னலுக்கு ஸ்கிரீன் விலவி அந்த ஸ்கிரீனை போட்டிருக்கிறாங்க, ஆனா இந்த சேரியில இருக்கிற சின்ன புள்ள ஆடை இல்லாமல் அம்மனமாக நிற்கிறது. இதுதான் அந்த ஏற்றத்தாழ்வினுடைய பரிதாப நிலை என்பதை அந்த பாடல் அங்கே எடுத்து காட்டுகிறது. அது போலவே இங்கே அதாவது நெசவு தொழிலை செய்கின்ற ஏழை அங்கே உடுப்பதற்கு ஆடையின்றி வெயிலையும் மழையிலையும் துன்பத்திலையும் குளிர்களையும் துன்பப்படுகிறான், ஆனா இங்கே அவன் சாப்பிட்டுட்டு தன்னை கையை துடைக்கிறதுக்கு பட்டு துணியை பயன்படுத்துறான் என்றது அவனுடைய அடக்குமுறை செயற்பாடு எடுத்து காட்டுகிறது. அடுத்து பாருங்க, உழைப்பவர்களினுடைய உயிரை வருத்தி தான் நலமடைந்து கொள்ளுதல், அதுவும் அந்த அடக்குமுறை செயற்பாடுகள் ஒன்றாக காணப்படுகிறது. உழைப்பவர்களுடைய உயிரை வருத்தி அவர்களை வந்து என்ன செய்யறானாம், ஓ அவர்களை போட்டு வருத்தி 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 அந்த அந்த துன்பத்தில ஏற்படுத்தி அதனூடாக நன்மை அடைந்து கொள்பவனாக அவன் இருக்கிற செயற்பாடு இங்கே அந்த விடயத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது பிள்ளைகள். அடுத்த ஒரு கேள்வியை நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் நேரங்கள் கொஞ்சம் மட்டமட்டாக இருக்கிறதால மிக வேகமா இந்த கவிதையை கொண்டு கொண்டு கிடக்கு. மூன்றாவது பாருங்க, அதாவது உழைப்பவர்கள் செய்ய வேண்டியவை. இந்த இக்கவிதையிலிருந்து கவிஞர் வந்து உழைப்பவர்கள் செய்ய வேண்டிய செயற்பாடுகளாக இவற்றை குறிப்பிடுகிறார். உழைப்பவர்கள், அதாவது இது கேள்வி மாறி வரலாம் பிள்ளைகள், உழைப்பவர்கள் முதலாளி வர்க்கத்தினருக்கு எதிராக எவ்வாறு கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்பதை கவிஞர் வெளிப்படுத்தும் விதம்னு கேட்கலாம். உழைப்பவர்கள் செய்ய வேண்டிய விதங்கள் எதென்று சொல்லி நான் ஒரு விதமாக போட்டிருக்கிறேன். ஆகவே எப்படி கேள்வி வந்தாலும் ஒரே விடதான். ஒன்று பாருங்கோ, அவர் சொல்றார், உழைப்பவர்கள் செய்ய வேண்டியது சோடையுத்து சொறுநாய்களைப் போல அடிமைத்தனமாக வாழ்ந்தமை இதுவரை போதும், ஆகவே இனிமேல் அடிமையுடன் வாழ வேண்டாம் என்றதையே அவர் இங்கே எடுத்து காட்டுகிறார். முதலாளிகளும் உணவின்றி உடையின்றி வாழ அவர்களை காடாக்கி நீங்கள் தள்ளிவிட வேண்டும். அந்த அதாவது உழைக்கின்ற அந்த தொழிலாளர் வர்க்கத்தினை செய்ய வேண்டிய வேலை முதலாளிகளுக்கு கூட உணவு கொடுக்காமல் உடை இல்லாமல் அந்த துன்பத்தை அனுபவிச்சு அவர்களை அந்த காட்டு நெருப்பிலே ஒருக்கா தள்ளிவிட வேண்டும். அதை செய்வதனூடாக நாங்கள் கரங்களை கோத்து எழ வேண்டும். இதுவே நாங்கள் செய்ய வேண்டிய செயற்பாடுகளாக எடுத்து காட்டப்படுகிறோம். ஆக்கஞ்செய்த கரங்களால் அடக்குமுறையாளர்களை அழிக்க எழ வேண்டும் என்ற விஷயம் சொல்லுகிறார். ஆக்கஞ்செய்த அதாவது பாருங்க சொல்றார், ஆக்கம் செய்த கரங்களினால் அழிவு செய்ய எழுங்கலடா என்ற மாதிரி அதுல எடுத்து காட்டப்படும். ஆக்கம் செய்த கரங்களினால் அழிவு செய்ய எழுங்கலடா. ஆகவே ஆக்கத்தை செய்த இந்த கைகளால நீங்கள் அழிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், ஆகவே விரைந்தள வேண்டும் என்பதை ஆணித்தரமாக எடுத்து காட்டுவது உழைப்பவர்கள் செய்ய வேண்டிய விடயங்களாக இங்கே எடுத்து காட்டுகிறார். அடுத்த பாருங்க, உள்ளில் தாக்கமுற்ற இதயங்கள் ஒன்றிணைந்து அவர்களை மண்ணில் சாம்பலை போல தள்ளிவிட எல்லோரும் ஒற்றுமையாக எழ வேண்டும் என்ற விஷயத்தை எடுத்து காட்டுறார். அதாவது இவ்வளவு நாளும் துன்பத்தினால அனுபவித்து அனுபவித்து தாக்கப்பட்டு இருக்கின்ற இதயங்களை கொண்ட தொழிலாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த முதலாளி வர்க்கத்தினரை மண்ணிலே சாம்பலை தள்ளுவதை போல தள்ளி விட எல்லாம் நீங்கள்
ஒற்றுமையாக எழ வேண்டும் என்ற ஒரு விஷயம் எடுத்து காட்ட முடியும். நெல்லை கொண்டு அவர் மனையை நெருப்பிலிட வேண்டும், நெல்லை கொண்ட அவர்களுடைய அந்த அதாவது களஞ்சிய சாலைகளையும் அவர்களுடைய வீடுகளையும் நெருப்பிலிட்டு கொளுத்தி கொள்ள வேண்டும். எங்களுக்கு கிடைக்காத அந்த அந்த நெருப்பு அந்த அந்த நெல்லு யாருக்கும் கிடைக்க வேண்டாம். அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லையேன் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியினுடைய கூற்று போல எங்களுக்கு கிடைக்காத ஏழைகளுக்கு இல்லாத இந்த நெல்லு உறுதற்கு தேவை இல்லை. ஆகவே நெல்லை கொண்ட அவருடைய அவருடைய வாழ்வை நாங்கள் நெருப்பிலிட்டு கொளுத்த வேண்டும் என்ற விஷயமும் எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே இவ்வாறு உழைப்பவர்கள் செய்ய வேண்டிய விடயங்களாக இந்த கவிதையிலே மிகச்சிறப்பான முறையிலே எடுத்து காட்டப்பட்டிருப்பதை நீங்க பார்த்துக் கொள்ள முடியும். அடுத்தது இறுதியாக பாருங்கோ, இக்கவிதையிலே காணப்படுகின்ற அணி சிறப்புகள் என்கின்ற தலைப்பிலே இங்கே வந்து ஒரு கேள்வியை கேட்க முடியும். இங்கே நிறைய உவமை சிறப்புகள் இருப்பதை நீங்க கண்டுகொள்ளலாம். உவமை அணியினுடைய பயன்பாடு இங்கே இருக்கிறது. ஒன்று வந்து பெருவயிறு பானையாய்ச்சிருக்கிறது, பானை போல அந்த அவனுடைய வயிறு இருப்பது உவமையாக எடுத்து காட்டப்படுகிறது. மூடை வயிற்று பெருஞ்செல்வன், மூட்டையை போன்ற மூடைகளை போன்ற பெரிய வயிற்றினை உடையவன் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. சோடையுற்ற சொறிநாய், அதாவது வந்து நோயிற்றிருக்கின்ற சொறிநாயை போல என்ற தொடர் உவமை சிறப்பினை எடுத்து காட்டுகிறது. காடாக்கினி காட்டு நெருப்பிலே என்ற விஷயம் அங்கே உவமை என்றதுக்கு அப்பால அதுல இருக்கிற அந்த காட்டிலே எழுகின்ற நெருப்பை போல அந்த எழுகின்ற நெருப்பிலே அவர்களை தள்ளிவிட வேண்டும் என்ற விஷயம் எடுத்து காட்டப்படுகிறது. சாம்பர் என தள்ளிவிட்டு என்ற விஷயம், அதாவது சாம்பலை தள்ளி விடுவதை போல இந்த முதலாளி வர்க்கத்தினரை நாங்கள் தள்ளி அழித்து மீளவும் நாங்கள் எழுச்சி கொண்டு ஒரு மலர்ச்சி கொண்டு மறுமலர்ச்சியுடன் நாங்கள் எங்களுடைய இந்த வாழ்க்கையை தொடர வேண்டும். ஆகவே உழைப்பாளிகளாக இருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து எழ வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பான முறையிலே தன்னுடைய அந்த கவிதையை வந்து ஆசிரியர் எடுத்து சென்றிருக்கிறத நீங்க பார்க்கலாம் இல்லையே. ஆகவே இந்த கவிதையினூடாக நாங்கள் வேறுபட்ட வினாக்களை காண்டிருக்கிறோம். இன்னும் இந்த கடந்த வகுப்புல கற்றதை போல இந்த கவிதையிலே ஆசிரியர் கையாண்ட உத்தி முறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு வினாவும், இந்த கவிதையிலே ஆசிரியர் தனது மைய கருத்தை எடுத்துரைக்கின்ற முறை என்கின்ற இரண்டு வினாக்களை நாங்கள் அடுத்த வகுப்பிலே உங்களோட கலந்துரையாடி கொண்டு அடுத்த கவிதையிலே உங்களுடன் சந்தித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இதுவரை நேரமும் இந்த வகுப்பிலே இணைந்திருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மிகவும் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து பயன்பெறத்தக்க வசதி வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த ஈக்கல்வி நிறுவனத்தினருக்கும் முல்லை கல்வி வலையத்தினருக்கும் உங்களுடைய ஆசிரியர் சார்பாக மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கொண்டு உங்களிடமிருந்து கொள்கிறேன். நன்றி.